பாருங்கள் மற்ற பன்னெண்டு இருபத்தி எட்டு கொஞ்சம் முன்னாடி தான் வாசிக்கிறேன் நான் அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பேல்ச பூபினாலே பிசாசுகளை துரத்துகிறானே இல்லாமல் மற்றபடி அல்ல என்கிறாரு அது சோமாக்குறாரு பிசாசு துரத்துறாரு பரிசுகிறெல்லாம் ஒரே பொறாமை ஏன்னா அவங்ககிட்ட ஒன்றும் நடக்க மாட்டேன் இந்த வல்லமை இல்லை அவங்கள்ட்ட ஜனம் கூடுது வருது பொறாமையில் பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க பேல் சபூம்னு பிசாசுகளின் தலைவன் சீஃப் பிசாசுன்னு இருக்குது அதை வச்சு இந்த குட்டி பிசாசுகளை வரட்டுகிறார் அம்மா இவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து இருபத்தஞ்சாம் வசனம் அவரை நோக்கி தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் பாலாய்ப்போம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது பிசாசை வச்சு எப்படி பிசாசை துரத்துறது பிசாசே பிசாசுக்கு அகேன்ஸ்டார் தான் பிசாசே இருக்க மாட்டான் நாளைக்கு அவ்வளோதான் ஒத்தனை ஒருத்தன் அடிச்சுட்டு சாக வேண்டியதான்றாரு சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தான் விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதாயிருக்குமே அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும் அவன் ஒரு ராஜ்யம் நடத்திட்டு இருக்கிறான் அவன் ராஜ்யத்தை எப்படி எல்லாம் நடத்தி என்னெல்லாம் பண்ணி அவ்வளோ பெரிய மனு வர்க்கத்தையே அடிமைத்தனத்தில் கொண்டு வந்துருக்கான் பாருங்க ஒன்றியோ அவன் அஞ்சு பத்தொம்போது சொல்லுது எல்லாரும் பிசாசினுடைய கிடு பிடிக்குள்ள இருக்கிறார்கள் யாரும் வெளியே வர முடியாது எல்லாம் ஒரு ஆள் இல்லாமல் எல்லாரும் இருக்கிறாங்க இயேசுவரார் இவர் மட்டும் வித்தியாசமானவராக இருக்கிறார் ஏன்னா இவர் வந்து ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறந்தவர் ஆணுடைய துணை இல்லாமல் பிறந்தவர் பாவத்தினுடைய சாயல் அவரில் இல்லை பாவத்தினுடைய எதுவுமே இல்லை பாவத்தின் வித்தை அவரில் இல்லை பாவமற்றவராய் பாவம் என்கிற மண்டலத்துக்கு வெளியே இருந்து பிறக்கிறவர் அவர் எல்லாரும் பாவம் என்ற உலையான சேட்டில் மாட்டிகிட்டு இருக்காங்க இவர் அவுட் சைடர் மனுஷன்தான் ரியல் மேன் ஆனால் பாவம் இல்லாத மேன் பாவம் இல்லாத மனுஷன் இப்படி ஒரு மனுஷனை பிசாசு பார்த்ததில்ல அதனால்தான் போராடலாம் பிசாசெல்லாம் அலருது வர்றதுக்கு முன்னாடி ஐயோ கத்துது ஏன்னா மற்ற எல்லாரும் பிசாசு சொன்னால் கேட்க வேண்டியதாக இருக்குது பிசாசுக்கு பயப்படுறாங்க இவர் வந்து இவர் வரும்போது பிசாசு இவரை கேட்டு இவரை இவர் வரும்போது மட்டும் இல்லை இவருடைய பேரை சொன்னாலே பயம் பிசாசு அப்படி இருக்குது சொல்கிறாரு நான் பெல் சபூனால பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள் கேட்குறாரு ஆகையால் அவர்களே உங்களை ஞாய்ந்திருக்கிறவர்களாக இருப்பார்கள் நான் தேவனுடைய ஆவியினால் அழைப்பு சாசுகளை துரத்துகிறபடியால் என்ன சொல்றாரு பர்சு தாவியானவரால் துரத்திட்டு இருக்க அந்த வல்லமினால் துரத்திட்டு இருக்கிறேன் அப்படி பண்ணுறதுனால தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே நல்லா கவனிங்க வரப்போகுதுன்னு சொல்ல கிட்ட வந்துருச்சேன்னு சொல்லல வந்திருக்கிறதே வந்துடுச்சு ஆராய் தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுதுன்னு இல்லை இன்னவே இட்ட சாராய் ஒரு விதத்தில் பார்க்க போனால் வந்து விட்டது வந்திருக்கிறது அப்படிங்கிறாரு இன்னொரு வசனத்தில் லுகா பத்து பதினெட்டுல சொல்றாரு பாருங்க அவங்க எல்லாம் போய் பண்ணுறாங்க பண்றாங்க திரும்பி வந்து நல்ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஆண்டு நாற்பத்தி நாலு பதினேழு பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது இவரை பார்த்து அலறுது மட்டும் இல்லை இவர் பேரை சொன்னாலே அலருது அதுவும் இவரே போல சீசர்கள் போயிட்டு ஊழிஞ்சிட்டு வந்து சொல்கிறாங்க உங்கள் பேரை சொன்னால் பிசாசெல்லாம் ஓடுதுன்றான் அதுக்கு சொல்கிறாரு அவர்களை நோக்கி சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் பா பிசாசுக்கு இது கெட்ட காலம்ன்றார் பிசாசு கீழே விழுகிறதை நான் கண்டேன் பிசாசுக்கு ஒரு வீழ்ச்சி அப்படிங்கிறார் அப்போ பிசாசுகள் விரட்டப்படுகிறது ஆனால் ஒன்று கவனிக்கணும் நம்ம என்னத்தை பற்றி பேசியிருக்கோம் ஆல்ரெடி என் இப்போ குழம்பிடக்கூடாது கூடாது சிலர் என்னென்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான் பிசாசு முடிஞ்சு போச்சு இனிமேல் பிசாசு நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதாக்கும் நமக்கும் பிசாசுங்க எது இது பிசாசுக்குன்னு பயப்பட வேண்டியதே இல்லை பிசாசை பற்றி ஒரு க ஒரு இதுவும் பட வேண்டியதில்லை அவங்க ஒரு பொருட்டே கிடையாது நமக்கு ஆகவே பிசாசே இல்லைங்கிறது போல் அவர் யோசித்துக்கிறாங்க பிசாசு முடிச்சிட்டார் ஏசு அவ்வளோதான் அப்படின்னு ஆனால் அப்படி சொல்லலை பிசாசை என்ன பண்ணியிருக்காரு இவர் கட்டி இருக்கிறார் மத்திய பண்ண சொல்கிறாரு அவர் பிசாசை ஓட்டுறதுனால ராஜ்யம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறார் பலவானை முந்தி கட்டினால் ஒளிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம் பிசாசை பற்றி சொல்கிறாரு இந்த பலவானை முதல்ல கட்டணும் அந்த கட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அவன் பிடித்து வைத்திருக்கிற வர்க்கத்தை கொள்ளையிடும்படியாகி வந்திருக்கிறேன் அந்த பலவானை முதல்ல கட்டணும் அந்த கட்டுற வேலையை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்றார் அவருடைய வேலையை டிஸ்கிரைப் பண்றார் அதாவது அவனுடைய கிரியில அழிக்கிறதுக்காக அவனுடைய கிரியலை பலனற்றதாக்குறதுக்காக அவனுடைய கிரியலுக்கு மேலே அதிகாரம் செலுத்தி ஜெயிக்கிறதுக்காக அதுக்காக வந்தேன்றார் அவனே இல்லாமல் போயிடும் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை உண்டாக்க போறேன்னு சொல்ல அவன் மேலே வெற்றி எடுக்கத்தக்கதாக அவன் அவன் மேலே ஜெயத்தை எடுக்கத்தக்கதாக அதுக்காக வந்தேன் அவனை கட்டுறதுக்காக வந்தேன் அப்படிங்கிறார் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பாருங்கள் மிஸ் பண்ணுவாங்க இந்த ஆல்ரெடி அந்த நாட்டியட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பிசாசை பற்றி சொல்லியிருக்கிற பிசாசு ஓடிச்சு பிசாசை விரட்டினார் இவர்கள் போனார்கள் இவர்களை கண்டு பிசாசெல்லாம் நடுங்குச்சு இதை வந்து சொன்னாங்க அப்படின்னு கே அதை எல்லாம் வாசித்துட்டு என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க இனிமேல் பிசாசு கிடையாது அதான் அவர் ஒழிச்சிட்டாரு எங்கே சொல்லியிருக்க ஒழிச்சிட்டாருன்னு கிடையாது கட்டியிருக்காருன்னு சொல்லிடுது பிசாசு கண்டால் அலற அளவுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குது அவருடைய நாமத்தை சொன்னால் ஓடுற அளவுக்கு நடந்துருக்குது வேதவாசனம் பின்னால் நிறுவனங்கள்லாம் என்ன பதிக்குது ரெசிஸ் த டெவில் ஈ வில் ஃப்ளீப் ஃப்ரம் யூ விசாசை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் ஓடி போவான் அப்படின்னா இன்னும் இருக்கிறான்னு அர்த்தம் இன்னும் நடமாட்டிகிட்டு இருக்கிறான் ஏதாவது செய்ய முடிஞ்சால் செஞ்சு பார்க்குறான் அங்கங்கே சந்த பூந்தில் பூந்து வர்றான் என்னமோ அது பண்ணலாம்னு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் அவனுங்கள விட்டு ஓடி போவான் கவலையை பற்றி சொல்லும்போது ஒன்று பேர் அஞ்சாம் அதிகாரத்தில் சொல்லிட்டு இருக்கும் எல்லாம் எல்லாம் கத்திரமீது இறக்கி வையுங்கள் ஏன் விசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கச்சிக்கிற சிங்கம் போல தேடிக்கொண்டிருக்கிறான் இந்த காவலைப்படுறவங்க பாரப்பட்டு ஆண் உட்காந்துட்டு இருக்கிறவங்க நல்ல கேண்டிடேட் விழுங்குறது யாரை விழுங்கலாமான்னு தேட வேண்டியதா இருக்குது அவன் எல்லாரையும் ஒன்று விழுங்கிட முடியாது சிலர்லாம் விரட்டி அடிச்சிருவாங்க எதிர்த்து நிற்பாங்க ஓட வேண்டியதாகிடும் யாரை விழுங்கலான்னு தேடிக்கிட்டு இருக்கிறானா எல்லாரையும் விழுங்க முடியாது சில கிறிஸ்தவன் நல்ல கேண்டிடேட்டு பயத்தையே பேசிக்கிட்டு பிசாசுக்கு இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறான் இயேசு நாம எப்படி என் நாவில் இருந்தால் பிசாசு பயப்படுவான் பிசாசு வெளியே போவான் பிசாசு ஓடுவோம் அப்படின்றதெல்லாம் தெரியாமல் இருக்கிறாங்க பாருங்கள் கிளைமிங் டூ லிட்டல்னு இருக்காங்க பார்த்தீங்களா எப்படி வேணால் செத்தாமல் ஓட்டாமல் போனால் அப்புறம் போதும் பிரதர் அப்படின் இருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி கிறிஸ்தவங்களும் பிசாசு சாப்பிட்டுருவான் ஏனென்றால் அந்தமாதிரி ஆள் தான் விழுங்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இருக்கீங்களா தப்பாக நினச்சிக்கூடாது அதாவது பிசாசியே ஒழிச்சிட்டா இருக்கு பிசாசியே கடை பிசாசியே கிடையாதுன்னு நினச்சி வாழ்ந்தீங்கன்னா ஏமாந்து தருவீங்க ஏன்னா அவன் இருக்கிறான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் அவனை எதிர்க்க வேண்டியதாக இருக்குது நிற்க வேண்டியதாக இருக்குது விரட்ட வேண்டியதாக இருக்குது ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்குது விழிப்பாக இருக்கிறது வேண்டியதாக இருக்குது அவன் விழுங்கலாமான்னு தெரியுறான் நம்ம ஜாகிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் இருக்குது இதான் அது லைன் பாருங்கள் கரெக்டாக நமக்கு உதவுது சிலர் வந்து கேர்லஸ்ஸாக இருக்கிறாங்க ஏன்னா அது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க கிடையாது பாருங்கள் ஒரு தடவை சீஷல்கிட்ட இயேசு கேட்குறார் ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் எல்லாம் சொல்கிறாங்க சிலர் சொல்கிறாங்க நீர் எலியா என்று சிலர் சொல்கிறாங்க திரு ஜரேமியான் என்று தீர்க்க தரிசியில் ஒருவர் என்று நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க அவங்க கிடக்குறாங்க நீங்கள் யார் எல்லாருமே தப்பு இல்லையா என்ன சொல்கிறாரு நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் பேதர் சொல்கிறான் நீர் ஜீவனில் தேவண்டி குமாரன் அப்படிங்கிறான் உடனே இயேசுக்கு ரொம்ப சந்தோஷம் கரெக்டாக ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருச்சார் சொல்கிறாரு அம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்க வேண்டிய பிதா இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன் அப்படி சொல்றாரு பாதாளத்தின் வாசலதை மேற்கொள்ளாது பூமியில் எவையில் கட்டுகிறீர்களோ அவள் கட்டப்பட்டிருக்கும் பூமியில் எவை கட்ட விழ்க்கிறீர்களோ அவர்கள் பரலோகத்திலே கட்ட விழ்க்கப்பட்டிருக்கும் என்ன ப்ராமிஸ் பாருங்க என்ன வாக்கு தத்துவம் கவனிங்க என்ன விதமான ஒரு ப்ரைஸ் ஹை பிரைஸ் அப்படியே தூக்கி மேலே வச்சிட்டார் பீட்டரை உளுந்துட்டுருக்கோ நினைக்கிறேன் அப்புறம் கூப்பிட்டு போய் தனியாக இவங்களுக்கெல்லாம் சொல்கிறாரு பா நான் போய் எருசலேமுக்கு போய் பாடுபட்டு மறிக்க வேணும் இது கதை வந்து மற்ற பதினாறாம் மதி யாத்திரை வருது மறிக்க வேணும்னு சொல்கிறாரு சொன்ன உடனே பேஜர் அய்யோ பதினஞ்சொன்னு நீ ஜீவனுடைய உண்டிய குமாரன்னு நீர் எவ்வளோ பெரிய ஆள் என்னென்ன அற்புதம்லாம் செய்கிறவர் எப்படிப்பட்ட ஆள் எவ்வளோ வல்லமை இருக்குது நீர் போய் சிலுவையில் மறிக்கிறதா பாடுபடுறதா பாட சிலுவை மரணத்தை பற்றி பேசாதே அப்படிங்கிறான் இயேசு சொல்கிறார் அவனை பார்த்து பின்னாக இப்போ சாத்தானி நீ எனக்கு இடர்களாக இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்ற வழி சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்ற வழி சிந்திக்கிறாய் உள்ள பூந்துட்டான் பாருங்க பாருங்கள் பிசாசி திங்கிங்குள்ளே பூந்துட்டான் பேச்சுக்குள்ளே பூந்துட்டான் அவனை திங்கிங்கில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி பேச்சில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி பேச வைக்கிறான் ஐயோ உமக்கு இது வேணாம் இப்படியாவது திசை திருப்பை பார்க்குறான் பிசாசுன்னு தெரிஞ்சுக்கிட்டார் ஆண்டவன் இன்னொரு வசனம் லூக்கா இருபத்தி ரெண்டு மூணில் பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியத்துக்குள்ளே பிசாசு பிரவேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படியே இருக்குது பிரவேசிக்க முடியுமா ஒரு ஆள் உள்ளே பூந்து அந்த ஆளை எண்ணங்களை மாற்றி அந்த ஆளை பேச வச்சு எல்லாத்தையும் கெடுக்க வச்சு காரியங்களை அப்படி தான் ஜீதாஸ் காரியம் காட்டி கொடுத்தான் பாருங்கள் உள்ளே வந்து பிசாசு அனுமதித்து எல்லாம் பண்ணி தான் காட்டி கொடுத்தான் ஆகவே பிசாசுன்னு வரும்போது என்ன பொசிஷனில் இருக்கோன்னு தெரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி என் நாட்டியட்டு விதத்தில் பார்க்கணும் ஆல்ரெடி என்ன இருக்குது பிசாசை எடுத்து நீக்கெல்லாம் ஓடி போயிடுவான் ஏசுவின் நாமத்தில் அதிகாரம் இருக்குது விரட்டலாம் பிசாசு வந்து என் மேலே அதிகாரம் செலுத்தக்கூடாது நான் அவன் மேலே அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலைக்கு நீ கொண்டு வந்திருக்கிறார் பிசாசை நான் கட்ட முடியும் இயேசுவின் நாமத்தினாலே இதெல்லாம் செய்யணும் நாட்டியட்டுக்குள்ளே போயிடக்கூடாது நாட்டியட்டு அது பரலோகம் போனீங்கன்னா பிசாசே இருக்க மாட்டான் அதான் நாட்டியட்டு அது வரப்போ அது இந்த உலகத்தில் இல்லை இப்போ பிசாசே இல்லாத உலகத்தில் வாழலை நம்ம அப்படி நினச்சி வாழ்ந்தீங்கன்னா தோல்வி ஏற்படும் பிசாசு ஈஸியாக விழுங்கிட்டு போயிடுவான் நீங்கள் தான் இல்லைன்னு நினைக்கிறீங்களே அது வரப்போகிற உலகத்தில் நடக்கிற உண்டு இல்லாத ப்ரஸ்பிசாஸ் இல்லாத உலகத்தில் வாழப்